பெரியார் பல்கலைக்கழக பதிப்பாளராக இருந்த தங்கவேல் மீது நடவடிக்கை எடுக்கலாம். பெரியார் பல்கலைக்கழக பதிவாளராக இருந்த தங்கவேல் மீது நடவடிக்கை எடுக்கலாம். விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்த தங்கவேலு மீதான ஊழல் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் அவரை உடனடியாக பணியிடமைக்கு செய்ய பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு தமிழக அரசின் உயர்கல்வித்துறை பரிந்துரை செய்திருந்தது. எனினும் பரிந்துரையை செயல்படுத்தாமல் துணைவேந்தர் ஜெகநாதன் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் பணியாளர்கள் சங்கம் பதிவாளரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்யக்கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உயர்கல்வித்துறை செயலாளரின் பரிந்துரை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவாளராக இருந்த தங்கவேலு மனுதாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல்கலைக்கழகம் என்பது தனிச்சட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்றும் மனுதாரர் 34 வருட அனுபவம் கொண்டவர் என்றும் தெரிவித்தார். நாளை ஓய்வு பெற உள்ள நிலையில் சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைத்துள்ளது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனவே பணியிட நீக்கம் தொடர்பான பரிந்துரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி உயர்கல்வித்துறை செயலாளரின் பரிந்துரை குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தற்போதைய பதிவாளர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதுகுறித்து பல்கலைக்கழக சிண்டிகேட் குழுதான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் இந்த பரிந்துரைகள் சிண்டிகேட் குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி முந்தைய பதிவாளர் தங்கவேலை பணியிட நீக்கம் செய்யும் பரிந்துரை மீது நடவடிக்கை எடுக்காமல் ஏன் மீண்டும் அரசுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினீர்கள் எனவும் கேள்வி எழுப்பினார். பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளராக இருந்த தங்கவேல் ஆகியோர் கூட்டாக இணைந்து முறைகேட்டில் ஈடுபட்டது தொடர்பாக குற்ற வழக்கு உள்ளதையும் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து இந்த வழக்கில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என மறுப்பு தெரிவித்த நீதிபதி முன்னாள் பதிவாளர் தங்கவேலுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு தடை எதுவும் இல்லை எனவும் அவருக்கு எதிராக நடைபெற்ற விசாரணை அறிக்கையினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 14 ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.